ஏர்லைன் ரீட்டா நான் 12ஆம் வகுப்பு அரசு நேர் மேல்நிலைப் பள்ளி சென்னை குப்பத்தில் படிக்கிறேன் என்னுடைய அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இல்லாத ஃபீல் வந்து எனக்கு ரோடில் யார் போனால் பார்த்தாலும் எனக்கு எங்கள் அம்மா இல்லாத ஃபீல் தோணும் அப்போ வந்து நான் ரோடில் யாருனா போகும்போது வயசானவங்களாம் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிருக்கும் செருப்புலாம் போடாமல் போவாங்க அப்போலாம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்களுக்கு என்கிட்ட இருந்த பேக்கெட் மணி வச்சு நான் எதனா வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸ்லிப்பர்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் பர்த்டே அம்மாவுடைய பர்த்டே என் பர்த்டே வரும்போதெல்லாம் பூந்தம்பள்ளி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களாம் சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் வீட்டில் வந்து அது ஒரு அம்மா மாதிரி தான் அதனுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 16 பூர்த்தியாகி 17 வயசு தான் நடக்குது அந்த குழந்தைக்கு ஆனால் ஒரு தாயை போல வீட்டு வேலைகள் மொத்தத்தையும் அவ தான் வந்து செய்கிறா ஏன்னா அவளுக்கு 2 அண்ணன்கள் ஒரு அப்பா இவங்க 3 பேருக்கும் சமைச்சு வச்சுட்டு இவ்வளோ சமைச்சு எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவா அதே மாதிரி அவள் வந்து மற்றவங்க சாப்பாடு கொண்டு வரலன்னா தான் கொண்டு வர சாப்பாடு கொடுக்கறதும் அவ்வளோ பரோபகாரமாக இருக்கிறது மற்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது லா போகணுன்ட்டு ஆசை எனக்கு லா கண்டிப்பாக போட்டு லா வக்கீல் ஆவேன் நான் ஆகிட்டு அப்புறமேட்டு இன்னொரு வயசானவங்களாம் ஒரு தனியாக ஒரு இது ஆனால் ஆசிரமம் கட்டி அவங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு ஒரு ஆசை சார்